Hi friends, welcome back to my channel. In this video, we will talk about hand embroidery series 11th class. We will talk about stitch, back stitch. In this stitch, we will talk about two methods. First method is beginners. Second method is practice and speed. We will talk about this stitch. If you are subscribed to this channel, subscribe to this channel. Click the bell icon. Embroidery needle எடுத்துக்கோங்க இது எல்லா கடைகளிலுமே கிடைக்கும் இந்த நீடலோட ஐ மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க இப்போ thread எடுத்துக்கலாம் இதுல 6 strands இருக்கும் 6 strandsனா 6 நூல் ஒண்ணா சேர்ந்து இந்த மாதிரி twist ஆன மாதிரி இருக்கும் இதுல நமக்கு embroidery-க்கு தேவைக்கேத்த மாதிரி நம்ம பிரிச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல மொத்தமா 6 strands யூஸ் பண்ணிக்கலாம் இதுல திக்கா இருக்கணும்ங்கிறதுக்காக 6 strands நான் அப்படியே எடுத்துக்கறேன் நீடல்ல எண்டிங்ல இந்த மாதிரி knot போட்டுக்கோங்க நாம என்ன இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல நீடல குத்தி மேல் பக்கமா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல குத்தி ஒரு சின்னதா ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் அதே அளவு டிஸ்டன்ஸ் விட்டு நீடல மேல் பக்கமா எடுத்துறங்க இந்த நீடல திருப்பியும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் எண்டான இடத்துல நீடல குத்தி கீழ் பக்கமா எடுத்துட்டு போயிரணும் இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி அதே அளவு டிஸ்டன்ஸ் விட்டு நீடல மேல எடுத்துட்டு நம்ம கடைசி ஸ்டிட்ச் எண்ட் ஆயிருக்க இடத்துல நீடல குத்தி கீழ் பக்கமா எடுத்துட்டு போயிரணும் ஃப்ரண்ட்ல அடியில இருந்து நீடல குத்தி மேல் பக்கமா எடுத்துறலாம் இப்போ திருப்பியும் கடைசி ஸ்டிட்ச்க்கு மேல நீடல குத்தி கீழ எடுத்துட்டு போயிரலாம் இந்த மாதிரி ரிவர்ஸ்லயே ஒரு ஸ்டிட்ச் வரும் இதுதான் பேக் ஸ்டிட்ச் Hand embroidery ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒரு சில ஸ்டிச்சஸ்ல இதுவும் ஒன்னு இந்த ஸ்டிட்ச் வந்து நம்ம அவுட்லைன்காக முக்கியமா யூஸ் பண்ணுவோம் நம்ம ஒரு டிசைன் வரையிட்டு அதுல வெறும் பேக் ஸ்டிட்ச் மட்டும் வச்சு ஃபில் பண்ணாலே நீட்டான ஒரு லுக் கிடைக்கும் லீஃப் பெட்டல் அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம ஃபில்லிங்காவும் இந்த பேக் ஸ்டிட்சை யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்டிட்ச் வந்து எந்த ஸ்பேஸும் இல்லாம நல்லா நெருக்கமா போட்டோம்னா அந்த லீஃப் வந்து ஃபில் ஆயிடும் ஹேண்ட் எம்ப்ராய்டரில பிகினர்ஸ்க்கு ரன்னிங் ஸ்டிட்ச்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஸ்டிட்சா பழகிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோல அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்க அதுல போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம பேக் ஸ்டிட்சோட எண்டிங் போஷன் பண்ணிட்டோம் இப்போ கடைசியே போட்ட ஸ்டிட்சோட எண்ட் ஆற இடத்துல நீடல குத்தி கீழ் பக்கமா எடுத்துட்டு போய் நாட் போட்றங்க செகண்ட் மெத்தட் எப்படிங்கறத பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இடத்துல நீடல குத்தி மேல் பக்கமா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சமா டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு ரன்னிங் ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க இப்போ திருப்பியும் நம்ம எண்ட் ஆயிருக்கல முதல் ஸ்டிட்ச் அந்த இடத்துல நீடல குத்தி இடையில இருக்க நீடலுக்கும் கொஞ்சம் தள்ளி நீடல எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அதாவது அந்த நடுவில் இருந்துச்சு இல்லையா அந்த த்ரெட்டுக்கும் முன்னாடியும் பின்னாடியும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ஈவனாக இருக்கணும் கடைசியாக எண்டாக இருக்க இடத்துல நீடல குத்திட்டு இடையில இருக்க அந்த த்ரெட்டுக்கும் கொஞ்சம் தள்ளி நீடல பாஸ் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க அந்த நடுவில் இருக்க த்ரெட்டை வச்சு தான் நம்ம வந்து ஒரே டிஸ்டன்ஸில் போடுறோமாங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த த்ரெட்டை வந்து இந்த மாதிரி ஒரு விரலால் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நீடலில் குத்தும்போது நம்ம கீழேயும் அந்த த்ரெட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஈவனாக இருக்கா அப்படிங்கிறத நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் நாம் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும்
அடியில் எடுத்துகிட்டு போய் நெடில் மேலே கொண்டு வரும்போது அதிக டைம் ஆகும். நம்ம இந்த மெத்தடில் போடும்போது கொஞ்சம் ஸ்பீடாகவே போட்டுடலாம். நம்ம முதல்ல பார்த்த மெத்தட் நல்லா ப்ராக்டிஸ் ஆன பின்னாடி நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் போட்டு பாருங்கள். எப்பவும் போல் கடைசி ஸ்டிச் பக்கத்தில் நெடில் குத்தி அடியில் கொண்டு போய் நாட் போட்டுடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு ஸ்டிச்சுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு ஸ்டிச்சஸும் நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்ஸையும் டவுட்ஸையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.